அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மள உடம்புல முக்கியமான ஒரு உறுப்புனா நம்மளோட இடுப்பு பகுதி தான். அந்த இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறக்கும், அந்த இடுப்பு பகுதியில் இருக்க தேவையில்லாத கொழுப்பு கரையிறதுக்கும் இன்னைக்கு ஒரு நம்ம ஒரு ஆசனா பார்க்க போகிறோம். நம்மளோட இடுப்பு பகுதி ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுனாலே நம்மளோட உடலோட இயக்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இடுப்பில் நிறைய பேருக்கு வந்து இடுப்பு வலி, அந்த இடத்துல பிடிச்சிக்கிறது, ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடுப்பு பகுதியில் இருக்க அந்த கொழுப்பும் அதிகமாக கரையிறது கிடையாது, அது ரொம்ப ஸ்டபன் ஃபேட்டாக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஆசனா பண்றதுனால அதுலேருந்து எப்படி அதை நம்ம சரி பண்ண முடியும், நம்மளோட இடுப்பு பகுதியை எப்படி நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஆசனா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஆசனா பேரு மண்டுக்காசனா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆசனா எப்படி பண்றதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ஃப்ளோர் மேட் வந்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அந்த ஃப்ளோர் மேட்டில் நம்ம இந்த மாதிரி நம்மளோட கால்களை வஜ்ராசனா பொசிஷனில் வச்சுருப்போம். இந்த வஜ்ராசனா பொசிஷன்லேருந்து நம்மளோட கால் ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும். நம்மளோட இந்த மேட்டுக்கு வெளியே வர மாதிரி ஓப்பன் பண்ணி நம்மளோட இந்த பாதம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டச் ஆகிருக்கணும். இப்படி ஓவர்லேப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டச் ஆகிட்டு உங்களோட தொடைப்பகுதி ரெண்டுமே நல்லா தரையில் பதிஞ்சிருக்கணும். உங்களோட அடிவயிற்று பகுதி வந்து உங்களோட தரையில் டச் ஆகி இருக்கணும். அடிவயிற்றுக்கு மேலே இருக்க உடம்பு பகுதி இந்த மாதிரி மேலே தூக்கி கை ரெண்டும் உங்கள் தோள்பட்டைக்கு நேராக தரையில் பதிஞ்சிருக்கணும். பதிஞ்சு நல்லா மேலே பார்த்து உள்மூச்சு வெளிமூச்சு. இந்த இடத்துல உங்களோட ஹிப்பை சுற்றியும் ஹிப்லையும் உங்களோட முதுகு பகுதியிலையும் நல்ல ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. இது மண்டுக்காசனா. ப்ராப்பரா இந்த பொசிஷன்ல இருந்து ரிலீஸ் ஆயிக்கணும். இது பேரு மண்டுக்காசனான்னு சொல்லுவோம். மண்டுக்காசனானா ஒரு தவளை மாதிரி போஸ். நம்ம பார்த்தாலே தெரியும், நம்மளோட பின்னங்கால்கள் ரெண்டும் ஒட்டி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு தவளை மாதிரி இருப்போம். இதுக்கு பேர் தான் மண்டுக்காசனான்னு சொல்லுவோம். நம்மளோட இடுப்பு வலியை குறைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அந்த இடத்துல இருக்க அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கும், அந்த இடுப்பு சுத்தி இருக்கிற அந்த தேவையில்லாத தசைகள், அது மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்க கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் இந்த ஆசனம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்மளுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் அது பண்ணும் போதே உங்களோட அதோட அந்த இடம்லாம் நல்லா வந்து வைப்ரேட் ஆகுறதையும் நல்லா உங்களுக்கு அந்த பேர்ன் ஆகுறதையும் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆசனாவை நம்ம வந்து ரெகுலராக இதுக்கு முன்னாடியே வார்ம்அப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு தொப்பையை குறைக்கிறதுக்குண்டான நவாசனா பண்ணியிருக்கோம். அது கூட இந்த ஆசனாவையும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆசனாஸ் கூட இதுவும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் பண்ணி உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமாக ரிசல்ட்ஸ் கிடைச்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆசனா வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.